பிரியாணியும் பேரசப்படுற ராஜுவும். ஒரு கிராமத்துல ராஜுங்கிற ஒருத்தன் பிரியாணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பிரியாணி பண்ணி கொடுக்கறது முன்னாவுடைய வேலை. அவன் ரொம்ப சுவையா பிரியாணி தயாரிப்பான். எல்லாரும் அவன் செய்யற பிரியாணிய சாப்பிட வந்துகிட்டு இருந்தாங்க. ராஜு அண்ணா, நீங்க பிரியாணி விலையை அதிகப்படுத்தினதுல இருந்து கூட்டம் குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? நீங்க விலையை கொஞ்சம் குறைக்கலாமே. இதென்ன பேச்சு? நீதான் பிரியாணியோட சுவைய குறைச்சிருப்ப. முதல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பிரியாணிய சாப்பிட்டு போவாங்க. இப்பவும் நான் முன்ன மாதிரியே தான் பிரியாணியை சமைக்கிறேன் ராஜு அண்ணா. ஒரு நாள் கோவிலுக்கு வெளியில ராஜு ஒரு சாமியார சந்திச்சான். ரொம்ப பசிக்குது தம்பி, எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ராஜு அந்த சாமியாருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். இந்தாப்பா, இத சாப்பிட வச்சுக்கோ. பரவாயில்லையே, நீ இன்னைக்கு எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செஞ்சிருக்க. இந்த இதவும் சாப்பாட்டு மேல தெளிச்சு விடு. இந்த தண்ணீர் உன் சாப்பாட்டோட சுவைய அதிகரிக்கும். அப்படி பண்ணினா இதனுடைய சக்தி போயிடும். தண்ணிய எடுத்துக்கிட்டு ராஜு தன்னுடைய கடைக்கு வந்தான். அவன் அந்த தண்ணிய தன்னுடைய பிரியாணி மேல தெளிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே, ஆஹா ராஜு, இன்னைக்கு பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதிகமா சாப்பிடணும் போல இருக்கு. இன்னொரு பிளேட் பிரியாணி கொடு. இதனாலதான் என்னோட பிரியாணி ரொம்ப சுவையா மாறிடுச்சு போல இருக்கு. அத பார்த்ததும் ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவன் தினமும் பிரியாணி மேல தண்ணிய தெளிச்சு அதனுடைய சுவையை அதிகரிச்சான். ஒரு நாள் ஒரு மந்திரி அவனுடைய கடைக்கு வந்தாரு. ராஜு, உன் கடை பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீயே என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பிரியாணி தயாரிச்சு கொடு. பணத்தை வாங்கிக்கிட்ட ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். மந்திரி பொண்ணு கல்யாணத்துக்கு தானே பிரியாணி சமைக்கணும்னு முடிவு பண்ணா. அப்ப மந்திரி அவங்க கிட்ட சொன்னாரு, இத பாரு ராஜு, எல்லா விருந்தாளிகளும் இன்னைக்கு சந்தோஷப்படணும். எல்லாரும் சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். நீங்க கவலையப்படாதீங்க மந்திரிஜி. ராஜு பிரியாணி சமைச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய அது மேல தெளிச்சான். அதுக்கப்புறம் திமிர்தனத்தினால அந்த பிரியாணியோட சுவைய அவன் சரி பார்க்கல. ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு மறந்து போச்சு. பேராசை பிடிச்சா பிரியாணியோட சுவை போயிடுங்கிறது தான். கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகள் பிரியாணிய சாப்பிட்ட உடனே, ஐயாச்சி, எவ்வளவு மோசமா இருக்கு இந்த பிரியாணி. ஓஹோ, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இவ்வளவு மோசமான பிரியாணியா போடுவாங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரியாணியை சமைச்சவனை கூப்பிட்டு நல்லா நாலு உத உதைக்கணும்னு தோணுது. மந்திரி காதுக்கு இது போனதும் அவரு ராஜுவை கூப்பிட்டாரு. ஐயோ ராஜு, என்ன நீ இவ்ளோ கேவலமா பிரியாணி தயாரிச்சிருக்க? என் மூக்குல இருக்கிற சுவாசத்தையே நீ போக்கிட்ட. நான் உன்னை பத்தி ராஜா கிட்ட போய் சொல்ல போறேன். மந்திரியுடைய இந்த புகார கேட்ட ராஜா ராஜுவுக்கு மோசமான உணவு தயாரிச்சதுக்காக தண்டனையை கொடுத்தாரு. பாடம், பேராசையுடனும் திமிருடனும் வாழவே கூடாதுங்கிறது. ஒரு நாள் காட்டுல மரத்தை வெட்டு வெட்டுன்னு வெட்டுற சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெட்டுறத முயல் பார்த்துடுச்சு. முயல் அந்த விஷயத்த காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. ராஜா அவர்களே, ராஜா அவர்களே, நம்ம காட்டுக்குள்ள ஒரு மனிதன் வந்து நம்ம மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணி ஆகணும். சிங்கம் ரொம்ப சோம்பேறியா இருந்தது. இந்த பிரச்சனைய கண்டுக்கல. ஒரு மனிதனால எத்தனை மரத்தை தூக்கிக்கிட்டு போக முடியும்? எடுத்துக்கிட்டு போகட்டும், நமக்கு காட்டுல மரத்துக்கு என்ன குறைச்சல்? இப்படி சொல்லிட்டு சிங்கம் தூங்கிடுச்சு. அடுத்த நாள் முயல் திரும்ப அதே மனிதனை இன்னொரு மரத்தை வெட்டுறத பார்த்தது. அச்சிச்சோ, என்ன இது? இவன் இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கான். ராஜாவர்களே, ராஜாவர்களே, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம காட்டுல மரங்களே இல்லாம போயிடுவிடும். அதே மனிதன் இன்னைக்கு இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கான். நீ மறுபடியும் வந்துட்டியா? ஒரு மனிதனால நம்ம காட்டுக்கு ஒரு நஷ்டமும் வராது. நீ இங்கிருந்து போ, என்ன தூங்க விடு. இது என்னோட ஓய்வு எடுக்கிற நேரம். தினமும் அந்த மனிதன் வந்தாங்க, மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. முயலுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ராஜா கிட்ட பலம் இருக்கு, ஆனா புத்தி இல்ல. நான் தான் ஏதாவது பண்ணணும். அடுத்த நாள் முயல் ஒரு திட்டம் போட்டு சிங்கத்துக்கிட்ட போச்சு. இனிமே இந்த காட்டுக்கு உங்க சேவை தேவையில்ல.
என்ன சொன்ன? புதிய ராஜாவா? இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, வேற யாரும் இல்ல. நீ ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? நான் என்ன சொல்லுவேன் ராஜா? உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. மரத்தை எல்லாம் வெட்டின அதே மனிதன் தான் இப்ப ராஜா ஆயிட்டான். அவன் நேத்து தான் என்கிட்ட சொன்னான் அவன் தான் இனிமே ராஜான்னு. இந்த காட்டுல எந்த சிங்க ராஜாவும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இருந்திருந்தா இத்தனை மரத்தை வெட்டி இருக்க முடியுமான்னு கேட்டான். அவ்வளவு தைரியமா அவனுக்கு? வா, இப்பவே நான் யாருன்னு காமிக்கிறேன். புத்திசாலி முயலோட திட்டம் வெற்றி அடைந்தது. செங்கல் வேகமா ஓடி ஓடி அந்த மனிதன் கிட்ட வந்துருச்சு. பாவம் அந்த மனிதன் மரத்தை பாதியிலே விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டான். திரும்ப காட்டுக்குள்ள வரவே இல்லை. மாய பானை ராமையானு ஒரு நேர்மையானவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடுமையான உழைப்பாளி. அவனுக்கு சின்னதா ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் திடீர்னு ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அட, என்ன தடுக்கி விட்டுச்சு, நான் கீழே விழுந்துட்டேனே? ஆஹா, இது ஏதோ கல். இந்த கல்லை எடுத்து நான் தூரமாக போடுறேன். ராமையா கல் எடுத்து கிட்ட இருந்த ஒரு மரத்து கீழே இருந்த பானையில் போட்டாரு. அது அங்கே முன்னாடி காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கல்லை போட்ட உடனே திடீர்னு பானை மொத்தம் கல்லால் நிரம்பிடுச்சு. அடே அப்பா, இது ஏதோ மாய பானை போல இருக்கே, இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ராமையா மனைவி பானையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ, இது என்ன மாய பானை மாதிரி இருக்கே, நான் இப்பவே இதுல நகைகளை போட்டு பாக்குறேன். அதுல ஒரு கம்மலை போட்ட உடனே பானை மொத்தம் கம்மலால நிரம்பிடுச்சு. ராமையாவும் மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போலிருந்து அவங்களுக்கு எது வேணும்னாலும் பானையில் நகைகளை போட்டு அதை வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. நாட்கள் போக போக ராமையாவும் மீனாட்சியும் அதை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்க. அப்போலிருந்து அவங்க விவசாயத்துக்கு கூட போறதில்லை. ரெண்டு பேரும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக போய்கிட்டு இருந்துச்சு. துணிமணி வேணும்னா பானையில் துணியை போட்டாங்க. நாணயங்கள் வேணும்னா பானையில் நாணயங்களை போட்டாங்க. இப்படியே பல நாட்கள் கடந்துச்சு. ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ராமலிங்கத்துக்கு ராமையா மேலே சந்தேகம் வந்துருச்சு. என்ன இது, இவ்வளோ சீக்கிரமாக ராமையா எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனா? எதுவுமே இல்லாமல் இருந்தான். ரெண்டு வேளை சாப்பாடு கூட இருக்காது. இப்போ பார்த்தா எதுக்குமே குறைச்சல் இல்லாமல் இருக்கான். இதை பார்த்தா இவனுக்கு ஏதோ லாட்ரி அடித்த மாதிரி இருக்கே. எனக்கென்னவோ இது சரியாவே படலையே. நான் இவன் மேலே ஒரு கண்ணை வைக்கிறேன். ராமையா மேலே அப்போலிருந்து ராமலிங்கம் ஒரு கண் வச்சார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராமையாவோட மனைவி அந்த பானையில் ஒரு நாணயத்தை போடுறத பார்த்தாரு. அந்த பானை மொத்தம் நாணயங்களால் நிரம்பிடுச்சு. ராமலிங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சி. இதை தான் ரகசியமா? இதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் செல்வந்தர்களாக இருக்கீங்களா? நல்லா சம்பாரிச்சிருக்க ராமையா. சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஒரு நாள் ராமலிங்கம் பானையை திருடிட்டார். அதை எடுத்துட்டு வந்து அதில் அவரோட கையை விட்டார். பானை மொத்தம் அவரோட கைகளால் நிரம்பிடுச்சு. காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என் கை மாட்டிக்கிச்சு. அதை கேட்ட ராமலிங்கமும் மீனாட்சியும் வெளியே வந்து அந்த பானையை உடைச்சி ராமலிங்கத்தை காப்பாத்தினாங்க. என்னை மன்னிச்சிருங்க ராமையா, என்னோட பேராசையால் உங்களோட பானையை திருடிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நல்லது தான்ப்பா பானை உடஞ்சது. இந்த பானையால் நானும் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றதுல வர சந்தோஷம் மாயத்தால் வராது. சோம்பேறி கழுதை. உப்பு விற்கிற வியாபாரி ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாங்க. நகரத்துக்கு போய் உப்பு மூட்டைகளை வித்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு சோம்பேறி கழுதையும் இருந்தது. வியாபாரி அந்த கழுதையை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு நல்ல உணவு கொடுத்து அன்பா பார்த்துக்கிட்டாங்க. கழுதை ரொம்ப சுகமா வாழ்ந்தது. ஒரு நாள் வியாபாரி உப்பு மூட்டைகளை நகரத்துக்கு எடுத்துட்டு போகும்போது வழியில ஒரு நதி இருந்தது. அந்த கழுதை கூட நதியை தாண்டி போக தொடங்கினாங்க. திடீர்னு கழுதையோட கால் ஒரு கல் மேல பட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு.
மூட்டையில இருந்த எல்லா உப்பும் தண்ணிக்குள்ள விழுந்து உருகி போச்சு. இந்த மூட்டைகள் எடை எப்படி இவ்வளவு கம்மி ஆயிடுச்சு? அட, என்ன இது, எல்லா உப்பும் உருகி போச்சு. இப்ப நகரத்துக்கு போய் பிரயோஜனமே இல்லை, திரும்ப கிராமத்துக்கு போயிடலாம். கழுதை வா, போலாம். அட்ரா, நல்ல சம்பவம் நடந்தது. இன்னைக்கு வேலையிலிருந்து தப்பிச்சோடா. மூட்டைகளோட எடையும் கம்மியாயிடுச்சு. அடுத்த நாள் கழுதை மேல மூட்டைகளை வச்சு போகும்போது கழுதைக்கு வேலையிலிருந்து தப்பிக்க ஒரு யோசனை வந்தது. நான் இன்னைக்கு வேலையிலிருந்து தப்பிக்க வேணும்னே தண்ணிக்குள்ள விழ போறேன். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. நிறைய உப்பு மூட்டைகள் தண்ணீர்ல விழுந்து உருகி போனதுனால வியாபாரிக்கு கழுதை மேல சந்தேகம் வந்தது. வியாபாரிக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்தது. மூட்டைகளுக்குள்ள உப்புக்கு பதிலா பருத்தியை நிரப்பி விட்டாங்க. இந்த தடவை கழுதை தண்ணிக்குள்ள விழுந்ததும் மூட்டைகள் இன்னும் அதிகம் பாரமாயிடுச்சு. அத பாரு, கழுதை கவலைப்படுது. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த மூட்டைகளோட பாரம் எப்படி இவ்வளவு அதிகமா ஆயிடுச்சு? ரொம்ப நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தல்ல, இனிமே இப்படி தப்பு பண்ணாத என்ன? சரிங்க ஐயா, சரிங்க.